வரவங்க எல்லாரையும் அணவடிச்சு போறது தானே தலைவருடைய இதுவே. அதுவே மாட்டேன், நீ வேண்டாம் நீ வேண்டாம் நீ வேண்டாம் நீ வேண்டாம், நீ அனாதியா தான் நிப்ப. உலகமே மோடி தான் இந்த ஃபேஸ்ன்னு நினைக்கிற ஒரு கட்சி அண்ணாமலைங்கிற ஒரு தனி ஆளை நம்பி நடத்துவாங்களா? நீங்க என்ன பிஜேபி தலைமை அவ்வளவு முட்டாள்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. சில சமயம் சில தப்பான டெசிஷன் எடுத்துருவாங்க, விட்டுருவாங்க, அப்புறம் கூண்டோட தூக்கிடுவாங்க. அண்ணாமலை கிளம்புறாருன்னா அஞ்சாமலையோட ஒரு அஞ்சு பேர் போவாங்க, டாப்ல இருந்து பார்த்தா அஞ்சு பேர் போடும், அப்பதான் சரியா வரும் சவுத். சவுத்து சரியாக வர வேண்டும் என்றால் அதுக்கு உண்டான ரீஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். அண்ணாமலை பேச்சு என்பது வேற, அண்ணாமலையுடைய உள்நோக்கம் செயல் என்பது வேற. நான் பர்சனலாக குற்றஞ்சாட்டுறேன், அண்ணாமலை அவர் பிராமண விரோதி. நீ உங்க சொந்த ஜாதியை வளர்க்கறதுல தப்பே கிடையாது, யாராக இருந்தாலும் அதுதான் அடிப்படையே செய்யணும். ஆனால் அடுத்த ஜாதிக்காரர்களை அழிக்கணும்னு முயற்சி பண்றதுதான் அயோக்கியத்தனம், அது யார் செய்தாலும். நான் யாருக்கும் விரோதி இல்லை, ஆனா என்னைய வந்து இந்த பழைய பஞ்சாங்கத்தை வச்சு கட்டுப்படுத்தணும்னு யாராச்சும் நினைச்சா யாரு பேச்சு நான் கேட்கறேன், அது ரொம்ப தெளிவா இருக்கு. எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய மனிதன் நான். நான் அப்படி, நான் இப்படி, நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், என்னோட அப்பா அப்படி, தாத்தா அப்படி, நான் 40 வருஷமா அப்படி இருந்தேன், அதெல்லாம் உங்க ஊர்ல வீட்டில் வச்சுக்கேன். அது எஸ்வி சேகர் மட்டுமல்ல, அவர் கூட இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்லணும். நீங்க பழம்பெருமை கதையெல்லாம் பேசி என்கிட்ட இந்த கண்ட்ரோல் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. வேணும்னா டிக்கெட் வாங்க முடியல, 6,500 ரூபா நாங்களே டிக்கெட் போட்டு தர்றேன். டெல்லிக்கு போங்க, பேசுங்க, என்னை தூக்குவதற்கு முயற்சி எடுங்க, தூக்குங்க. சில பேர்த்துக்கு இங்கே என்னென்னா அந்த பழம்பெருமை இன்னும் பேசுகிறாங்க. 1930 அப்படி இருந்துச்சு. தமிழக பாரதிய ஜனதா கட்சி எல்லோருக்கும் சொந்தமான கட்சி, இதை யாரும் வந்து என்னுடையது உன்னுடையதுன்னு கொண்டாடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. நீங்கள் வந்து கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது இந்த கட்சி, நோபடி கேன் கண்ட்ரோல். இது ஒரு காட்டாற்று வெள்ளம். இதை யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் சேர்ந்து இப்படி கண்ட்ரோல் பண்ணுறக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இல்லை. எத்தனை நாளையா கத்துவீங்க? டெல்லி கிளம்பி போங்க, நான் வேண்டாம் நான் சொல்கிறேன். அதான் இண்டிகோவில் சீப் டிக்கெட் இருக்கு, அது லேட் நைட் ஃப்ளைட் எடுத்தீங்கன்னா 4,000 ரூபாய்க்கு டிக்கெட் கிடைக்குது, போயிட்டு வாங்க, என்ன முடியுமோ பண்ணுங்க. அண்ணாமலையை பொறுத்தவரை இப்படித்தான் இருப்பான். தலைவராக இருந்தால் இப்படித்தான் இருப்பான், கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி அண்ணாமலைக்கு. தலைவராக இல்லைனாலும் இப்படித்தான் இருப்பான். ஊரில் போய் பசுமாட்டை பிடிச்சாலும் இப்படித்தான் இருப்பான், ஆட்டை பிடிச்சாலும் இப்படித்தான் இருப்பான். அண்ணாமலை தலைவரானதுக்கப்புறம் மாறிடணும், எங்களையெல்லாம் பார்த்து இப்படி இருக்கணும், அப்படிலாம் இருக்க முடியாது. தொண்டர்களுக்காக இருக்கக்கூடிய தலைவன் தான், இந்த கட்சி முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தலைவன் தான், இந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தலைவன். அதனால் அப்படி பாதுசா அப்படியே சுற்றி முற்றி போகணும் அல்ல எங்கிட்ட நடக்காது.